என் பேர் வி துரைராஜ். நாங்கள் சென்னை வேளச்சேரி குளத்தூர் ரெட்டையில் அன்னதானம் பண்ணுறோம் மேடம். கஞ்சி ஊற்றுறோம், மோர் கொடுக்குறோம், டெய்லி அன்னதானம் கொடுக்குறோம் மேடம். ஒரு 2 வருஷமாக வரேன் மேடம். எனக்கு ஐயாவுடைய இது தரிசனம் பார்க்குறதுக்காக ரொம்ப ஆவலாக நாங்கள் வந்து ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்கும் வரோம். எங்களுக்கு வந்து குடும்பத்தில் உள்ள பல பிரச்சனைகள் ஐயாவை வந்து பார்த்து அதிலிருந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தொண்டு செய்கிறதுனால எங்களுக்கு குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் இருக்குது. உடல் ஆரோக்கியம் நல்லா இதாக இருக்குது. உடலுக்கு எதனா உடம்பு சரியில்லைனாக்கா அது ஐயாவை வேண்டிக்கிட்டால் எங்களுக்கு அது நல்லா ஆகிடுது. அதனால் எல்லாரும் ஐயாவுக்கு வந்து நல்லா இந்த மாதிரி பௌர்ணமி மற்றபடி டெய்லி இந்த ஓங்கார குடியில் வந்து தொண்டு செஞ்சு நல்லா இன்னும் சிறப்பாக பண்ணாக்கா இன்னும் நல்லாயிருக்கும். எங்கள் குடும்பத்தோடு நாங்கள் ஒவ்வொரு இதுவும் நாங்கள் பௌர்ணமி நாங்கள் வரோம். ரெண்டாவது நாங்கள் வந்து இந்த சன்மார்க்க அகத்திய சன்மார்க்க சங்கத்தில் மெம்பர் ஆகிட்டு டெய்லி ஐயாவுடைய ஃபோட்டோவை வச்சு நாங்கள் டெய்லி பூஜை செய்கிறோம். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பசங்களாம் நல்லா வேலை செய்கிறாங்க, படிக்கிறாங்க. எங்களுக்கு உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் இதாக இருந்தாலும் ஐயா வேண்டிக்கிட்டால் நல்லா குணமாகிடுது. அதனால் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. மழை பெய்யணும்னு பூஜை செய்கிறோம். இன்றைக்கி கூட அந்த வயலூரில் திருச்சி முருகப்பெருமான் வயலூர் வந்து இன்றைக்கி விளக்கு பூஜை வச்சுருக்காங்க. அதுக்காக தான் நாங்களும் வந்திருக்கிறோம். அப்படியே ஐயாவையும் பார்த்துட்டு பூஜையில் கலந்துக்கலான்ட்டு இங்கே வந்திருக்கோம் மேடம். அது மாதிரி நம்ம தொண்டர்கள் ஓங்காரக்குடியில் இருக்கக்கூடிய நம்ம இந்த ரவி சார், இன்னும் சில பேர் எங்களுக்கு நல்லா ஒத்துழைப்பு கொடுத்து இந்த சங்கத்தினுடைய இதையும் ஐயாவுடைய புகழும் இந்த முருகப்பெருமானுடைய ஒரு ஆசையும் கிடைக்கிறதுக்கு எங்களுக்கு நல்லா உறுதுணையாக எங்களுக்கு நல்ல என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கிறாங்க. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னமும் நல்லா செஞ்சு நம்ம நாட்டில் நல்லா மழை பெய்யணும், எல்லோரும் நல்லா ஒற்றுமையாக இருக்கணும், தர்மம் செய்யணும், நல்லா அருள் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் மேடம். சரிங்க, இப்போ வந்து 2 வருட காலமாக நடந்த இவ்வளோ அனுபவத்தை சொன்னீங்க. இங்கே முதல் முதல்ல வர்றப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கய்யா? முதல் முதல்ல வரும்போது எங்களுக்கு ஒன்றும் எங்கேயோ போகிறோம் போல் இருந்தது. ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல மகிழ்ச்சியாக இருந்தது. வீட்லேயும் நாங்கள் போய் சொல்லிவிட்டு வீட்லேயும் ஐயா படத்தை வச்சு பூஜை டெய்லி செய்கிறோம். அதை புலால் உண்றது, உயிர்கொலை செய்கிறது இதெல்லாம் நாங்கள் வந்து ஏற்கனவே செய்கிறதில்ல. இது மறுபடியும் இது வந்து இங்கே வந்ததுலேருந்து இன்னமும் நல்லா தூய்மையாக நாங்கள் வந்து நல்லா சுத்தமாக இருந்து ஐயாவை வந்து டெய்லி நாங்கள் வந்து அவர் நாமத்தை நாங்கள் பூஜிக்கிறோம். அதனால் எங்களுக்கு நல்ல ஒரு நிம்மதியான வாழ்வு, நிம்மதியான ஒரு மன ஆரோக்கியம் கிடைக்குது, உடல் ஆரோக்கியம் கிடைக்குது. அதனால் எல்லாருமே அது மாதிரி இருந்து இறைவனை வேண்டி நம்ம இன்னும் இருக்க குடும்பத்தில் உயர்வடைஞ்சு நாட்டு மக்களுக்கு நல்லா தர்மம் செய்யணும் அது மாதிரி நாங்கள் நினச்சிட்ருக்குறோம். எங்களால் முடிஞ்ச உதவியை வந்து நாங்கள் செய்கிறோம், எல்லாருக்கும் செய்கிறோம். அது மாதிரி எல்லாருமே பண்ணணும், மழை பெய்யணும், எல்லோரும் நல்லா சந்தோஷமாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன் மேடம். சரிங்க, இப்போ நீங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தப்போ ஓங்காரக்குடியில் அசங்க சந்திச்சிருப்பீங்க. அப்போ அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சுங்க? உங்களுக்கு அறிமுகப்படுத்தினவங்க வந்து நிறைய சொல்லியிருப்பாங்க, அவங்க சொன்னதுக்கும் இங்கே வந்து நேரில் பார்க்குறதுக்கும் உங்களுக்கு என்ன தோணுச்சுங்க? எங்களுக்கு முதல் ஒன்றும் எங்களுக்கு சும்மா சிம்பிளாக தான் நினச்சிருந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல அபூர்வமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு தர்மத்துண்டு ஒரு நிறுவனம் இருக்குது, இதை செயல்படுத்துகிறாங்க. அந்த ஆசானுக்கு வந்து நம்ம நல்ல நம்மளால் முடிஞ்ச உதவியவும் அவங்கள டெய்லி பூஜிக்கணும், அந்த ஒரு வரம் நமக்கு கிடைச்சாவே போதும்னு ஒரு மனசில் தோணுது. அதுதான் நாங்கள் இன்னமும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் மேடம். ஆமாம், எங்களுக்கு சில குடும்பத்தில் சில பிரச்சனைகள், சில உடல் சரியில்லாமல் இருக்குது. இதெல்லாம் வந்து இங்கே வந்து நாங்கள் வந்து மனசில் நம்பிக்கை வச்சு ஐயாவை வேண்டிக்கும் போது எங்களுக்கு அது நல்ல திருப்தியாக இருக்குது. அவங்க சொல்கிறபடி நடந்தாக்க எங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமாகவும் வேண்டுனாக்கா அது வந்து அதுக்கு நல்ல ஒரு இது கிடைக்குது. அதனால் எங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது.
இன்னமும் நல்லா வந்து இதாகும் எல்லாம் மேலே வருவோம் அப்படிங்கிற ஒரு சகல செல்வமும் ஆரோக்கியமும் நல்லா நல்லா கிடைக்குது மேடம். முழு நம்பிக்கையோட ஆசான ஆமாம் முழு நம்பிக்கையோட நம்ம ஆமாம் அதை முழு நம்பிக்கையோட நம்ம வேண்டி எல்லாம் மனசார நினச்சி அவங்கள வந்து டெய்லி பூஜை பண்ணும் ஆமாம் வழி பண்ணணும் ஆமாம் ஒரு சில இது செய்ய முடியாம இருந்ததெல்லாம் நான் வந்து எனக்கு அறிவுறுத்தினாங்க நான் உடனே அதுக்கு வேண்டிய பொருள் எல்லாம் வாங்கி எல்லாம் செஞ்சு டெய்லி பண்ணிட்டு இருக்கிறோம் ஆமா அது மாதிரி விளக்கு பூஜையும் அங்கே பண்றோம் மேடம் வியாழக்கிழமை விளக்கு பூஜை பண்றோம் திருவத்தூர் அந்த பட்டினத்தார் கோயிலில் போய் விளக்கு பூஜை அன்னதானம் எல்லாம் கொடுக்குறோம் வீட்லேயும் வியாழக்கிழமை ஒவ்வொரு வாரமும் பண்ணிட்டு இருக்கிறோம் ஒரு கோயில் வந்து பாதியில் நின்று இருந்தது அதை வந்து நாங்கள் வந்து எடுத்து எல்லாத்தையும் புதுப்பித்து அந்த ஆசானுடைய இதை வச்சு டெய்லி நாங்கள் காலை மேலே பூஜை செஞ்சு அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் என்ன சொல்கிறாங்க அவங்க நல்லா சந்தோஷப்படுறாங்க இறைவனை நல்லா வேண்டுறாங்க நல்லா சந்தோஷப்படுறாங்க இன்னும் இருக்க இருக்க ஆளுங்கள் வந்து வந்து அதில் வந்து கலந்துக்கிட்டு நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க வயிற்றுல பிரச்சனையோ உடம்புல எதனா நோய் இருந்ததா கூட அதை ரெகுலராக சாப்பிட்டாக்க சரியாயிடுது அதனால எந்த மாற்றமும் அந்த ஒன்ற இதுவும் கிடையாது நல்லா இருக்கு ஆமா ஆமா சொல்றாங்க அது விரும்பி வந்து ஜனங்க வந்து காலியாகிற அளவுக்கு வந்து இன்னமும் கொஞ்சம் சேர்த்து கொடுக்கலாம் போல அளவுக்கு ஆள்கள் வராங்க அதனால ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது ஆமா நாங்கள் வந்து டெய்லி ஈவினிங் கொடுக்குறோம் மேடம் ஆமாம் டெய்லி கொடுக்குறோம் அப்புறம் ரெண்டாவது காலையில் வந்து மோர் கொடுத்துட்றோம் அப்புறம் காலையில் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 10 பேருக்கோ 5 பேருக்கோ டிஃபன் வாங்கி கொடுத்துட்றோம் ஆமாம் அப்புறம் மோர் கொடுப்போம் அப்புறம் ஈவினிங் வந்து கஞ்சி இது கொடுக்குறோம் ஆமாம் எல்லாம் ஆர்வமாக இருந்தது இது செய்யலைன்னா தான் எங்களுக்கு வந்து மன கஷ்டமாக இருக்குது செய்யும்போது நல்ல உற்சாகமாக நல்லா மனசு சந்தோஷமாக இருக்குது சரிங்க நீங்கள் மன்னதானம் அருட்கு இங்கே செய்கிறப்பையாக இருக்கட்டும் இல்லை மக்களுக்கு கொடுக்குறப்ப இருக்கட்டும் நான் ஞானிகளோட நாமஜபம் சொல்லுவீங்களா ஐயா ஐயாவுடைய திருவுருவ போட்டா வச்சு ஒரு மைக் வச்சு ஸ்பீக்கர் வச்சு நம்மளுடைய ராமலிங்க சாமிகள் அகத்தியர் முனிவர் அவர்களுடைய இது மகான் சுப்பிரமணிய அவர்கள் ஐயாவுடைய திருநாமம் இதை வச்சு போட்டா வச்சு நாங்கள் இப்போ டெய்லி கொடுக்குறோம் மேடம் முருகருடைய ஒரு வேண்டுதலுக்காக நாங்கள் பண்றோம் மக்கள் நல்லா சந்தோஷமா இருக்கட்டும் மழை நல்லா பெய்யணும் தர்ம செய்யணுங்கிற என்ன குறிக்கோளோட பண்றோம் மேடம் அப்படின்னு நல்லா ஆரோக்கியமா அவங்க சந்தோஷமா வாங்கி சாப்பிடுறாங்க மக்கள் நல்லா திருப்தி அடைகிறாங்க மேடம் இதே மாதிரி நம்மளும் செய்யணும் இன்னமும் நிறையா பண்ணணும் அப்படின்னு வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு அவங்க சந்தோஷப்படுறாங்க எல்லோரும் இதே மாதிரி தர்மம் செய்யணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யணும் அன்னதானம் செய்யணும் விளக்கு பூஜை செய்யணும் உயிர்கொள்ளை செய்யக்கூடாது புலால் உண்ணக்கூடாது இன்னமும் வந்து இந்த ஜீவகாரணியங்கிற ஒரு தர்ம துண்டு வந்து எல்லாருக்கும் அந்த மனசில் ஈவு இறக்கம் வரணும் இதெல்லாம் வந்துச்சுன்னா இன்னும் வந்து நாட்டில் சண்டை சச்சரவு இந்த ஜாதி மதங்கிறதெல்லாம் போயிடும் எல்லோரும் நல்லா இன்புற்று வாழலாம் ஐயாவுடைய நாமத்தை தினந்தோறும் அதை பின்பற்றி அவங்க வந்து நம்மளுக்கு நல்லா செய்கிறாங்க அவங்களுடைய ஒரு ஆசீர்வாதம் நமக்கு தினந்தோறும் கிடைக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் மேடம் அது மட்டும் இல்லாமல் டெய்லியும் அன்னதானம் செஞ்சாலும் எந்த ஒரு சலிப்பும் இல்லாமல் உற்சாகமாக தினந்தினம் புதுசாக செய்கிற மாதிரி தான் இருக்குது நாம் ஞானிகளோட நாமத்தை சொல்கிறனால தினந்தினம் புதுசாக செய்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நம்ம அன்பரோட அனுபவத்திலேருந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அரங்கர் டிவி சார்பாக நம்ம அன்பருக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் ரொம்ப நன்றி நன்றி மேடம் வணக்கம்